சூர்யா அவர்களுடைய நடிப்பில் அடுத்ததாக வெளிவர போகிற கங்குவா படத்தினுடைய ஒரு சில காட்சிகள்லாம் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு ஒரு பிரபலம் ஒரு இன்டர்வியூவில் சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை பற்றின விமர்சனங்களும் கொடுத்துருக்கிறாரு. அந்த விமர்சனங்களுக்கு அப்புறமா இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லாங்க. ஸோ சிறுத்தை சிவாவுடைய டைரக்ஷனில் நடிகர் சூர்யா அவர்களுடைய நடிப்பில் அடுத்ததாக வெளிவர போகிற படம் தான் கங்குவா. இந்த படம் ஒரு வரலாற்று கதையை பேஸ் பண்ணி தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சூர்யா அவர்கள் ஒரு 10க்கு மேற்பட்ட கெட்டப்பில் நடிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட இந்த படத்தினுடைய ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாமே கொடைக்கானலில் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஷூட்டுக்கு வந்து சூர்யா அவர்கள் அவருடைய மனைவி ஜோதிகா அவங்களையும் கூட்டிட்டு தான் வந்து போயிருந்தாங்க. ஷூட்டிங் இல்லாத டைமில் கொடைக்கானலில் வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரசிகர்கள் கூடலாம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ கூட இப்போ ரீசெண்டாக சோசியல் மீடியாஸில் நல்லா வைரலாக போயிட்டு இருந்தது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போது இந்த படத்தினுடைய ஷூட் வந்து விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கும்போது இந்த படத்துக்கு வசனம் எழுதிட்டு இருக்கக்கூடிய பாடலாசிரியர் மதன் கார்கி அவர்கள் கங்குவா படத்தினுடைய நான் சில காட்சிகள் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த படத்தை பற்றின ஒரு சில விமர்சனங்களையும் கொடுத்துருக்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கங்குவா படம் வந்து சிறுத்தை சிவாருடைய ரெகுலர் படம் கிடையாது, இந்த படத்துக்காக அவர் பயங்கரமாக உழைச்சிருக்கிறாரு, இந்த படம் பயங்கரமாக வந்திருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் டைலாக்ஸுமே வந்து சூப்பராகவே இந்த படத்துக்கு கொடுத்துருக்குறோம், சிறுத்தை சிவா அவர்கள் தன்னைத்தானே இந்த படத்துக்கு வந்து அவரை புதுப்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது நீங்கள் கங்குவா படம் பார்க்கும்போதே தெரியும். அட் தி சேம் டைம் இந்த படத்தில் நீங்கள் சூர்யா அவர்களுடைய நடிப்பிலையும் பல புது விஷயங்களை வந்து நீங்கள் ரசிகர்கள் எல்லாமே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சூர்யா அவர்களை சிறுத்தை சிவா அவர்கள் கையாண்டிருக்கக்கூடிய விதமும் வந்து ரொம்பவே புதுசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மதன் கார்கி அவர்கள் அந்த ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான மதன் கார்கி அவர்கள் சொன்ன விமர்சனங்களுக்கு அப்புறமா இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஆல்ரெடி இருந்ததை விட இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் கங்குவா படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸுக்கு ஃப்ரீ ஸ்டோன் ஸ்டுடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.